அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளிப்பதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. வேட்பாளர்களை தேர்வு செய்ய நாளை நேர்காணல் நடத்தப்படும் என அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். திமுக உடனான தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கும் நிலையில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இடையே தொகுதி பங்கீடு குறித்த தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் கிஷன் ரெட்டி உள்ளிட்ட நிர்வாகிகள் முக்கிய ஆலோசனை நடத்துகின்றனர். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை கூட்டணி கட்சிகளுடன் சுமூகமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ள திமுக தலைவர் ஸ்டாலின் வரும் மார்ச் 11 தேதி திமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என தெரிவித்துள்ளார். வேளச்சேரி அம்பத்தூர் உள்ளிட்ட 23 தொகுதிகளுக்கான உத்தேச பட்டியலை அதிமுக தலைமையிடம் பாட்டாளி மக்கள் கட்சி அளித்துள்ளது. புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த லட்சுமி நாராயணன் காங்கிரசிலிருந்து விலகி ரங்கசாமி முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸில் இணைந்தார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு விநியோகம் தொடங்கியுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வரும் 10 தேதி வரை அளிக்கலாம் என அக்கட்சியின் தலைவர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் மார்ச் 7 தேதி வெளியாகும் என அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். பழனி மாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தீச்சட்டி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாரியம்மன் எழுந்தருளி 4 ரத வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகேயுள்ள தனுஷ்கோடி கடற்பகுதியில் 450 கடல் ஆமை முட்டைகளை வனத்துறை அதிகாரிகள் சேகரித்தனர். ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் ஆமைகள் முட்டையிடுவது வழக்கம். இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து தற்போது வரை 2 மாதங்களில் 8500 ஆமை முட்டைகள் சேகரிக்கப்பட்டு பொறிப்பகத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக வனச்சேரகர் வெங்கடேஷ் தெரிவித்தார். புதுச்சேரியில் இன்று முதல் பள்ளிகள் முழு நேரமும் இயங்கும் என்று கல்வித்துறை அறிவித்திருந்தது. இந்நிலையில் கல்வித்துறை இயக்குநர் ருத்ரகவுடு வெளியிட்டுள்ள உத்தரவில் புதுச்சேரியில் அனைத்து அரசு, தனியார், அரசு உதவி பெறும் பள்ளிகள் இன்று முதல் முழு நேரமும் செயல்படும் என்றும், வழக்கமான பள்ளி நேரப்படி 1 முதல் 12 வகுப்புகள் அனைத்தும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை பள்ளிகள் செயல்படும் என்றும் அறிவித்துள்ளார். காலை அரசு பள்ளிக்கு வந்த ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மாணவர்களுக்கு பால் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை தெரிந்து கொள்ளும் வகையில் விழிப்புணர்வு அணிவகுப்பு நடத்தப்பட்டது. காரைக்குடி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட அணிவகுப்பு புதிய பேருந்து நிலையத்தில் முடிவடைந்தது. இதில் துணை ராணுவ படையினரும் போலீசாரும் இந்த அணிவகுப்பில் பங்கேற்றனர். இதேபோல் விருதுநகர் பகுதியிலும் துணை ராணுவ படையினர் அணிவகுப்பு நடத்தினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள யமகுண்டு காலனி பகுதியில் கருஞ்சிறுத்தை ஒன்று நாயை வேட்டையாடி கொண்டு செல்லும் காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதே பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வீடுகளில் வளர்க்கப்பட்டு வந்த விலையில்லா ஆடுகளை சிறுத்தை தூக்கிச் சென்றது குறிப்பிடத்தக்கது. இச்சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்துள்ள காட்டுப்பகுதியில் முயல் வேட்டைக்கு கடந்த வாரத்தில் முருகேசன் மற்றும் நண்பர்கள் சென்றனர். இதில் அவரது நண்பர்கள் நாட்டு துப்பாக்கியை தவறுதலாக இயக்கியதில் முருகேசன் தோள் மீது குண்டு பாய்ந்தது. இந்த வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து நாட்டு துப்பாக்கிகள் மற்றும் ஈய குண்டுகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். வரும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் வங்கியாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
இக்கூட்டத்தில் 800க்கும் மேற்பட்ட வங்கியாளர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் திடீரென சந்தேகத்திற்கிடமான வகையில் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் வங்கிக் கணக்கில் வரவு பற்று செய்யப்பட்டால் அதன் விவரங்களை உடனடியாக வங்கியாளர்கள் அரசுக்கு தெரிவிக்க வேண்டுமென உள்ளிட்ட முடிவுகள் செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் பாத்திமா பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையங்களில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி ஆய்வு செய்தார். ஆய்வின்போது முறையான வாக்காளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதி மற்றும் கழிப்பறை வசதிகள் உள்ளிட்டவைகள் குறித்து ஆய்வு செய்தார். இதேபோன்று புதுக்கோட்டை ஆலங்குடி பகுதியில் தேர்தல் கண்காணிப்பாளர் ஆய்வுகள் மேற்கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகேயுள்ள புல்லந்தை கிராமத்தில் வசிப்பவர் முத்துலட்சுமி. இவரது வீட்டுக்குள் கத்தியுடன் புகுந்த கிராம உதவியாளர் சந்திரசேகர் முத்துலட்சுமி மற்றும் அவரது மகன் சகுதீஸ்வரன் ஆகியோரை தாக்கி பணம் பறிக்க முயற்சி செய்தார். இந்த சம்பவம் தொடர்பாக சந்திரசேகரனை ஏர்வாடி போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தில் தேர்தல் விதிகள் அமலானதை அடுத்து மயிலாடுதுறையில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் போலீசார் மயிலாடுதுறை மாப்படுகை ரயில்வே கேட்டில் தொடங்கி அண்ணா சிலை வரை அணிவகுப்பு நடத்தினர். இந்த அணிவகுப்பில் 60 எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் மயிலாடுதுறை போலீசார் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே காரியப்பட்டியில் ஜேசிபி இயந்திர உரிமையாளர்கள் டீசல் விலை உயர்வை கண்டித்து ஜேசிபி இயந்திரத்துடன் அடையாள வாகன பேரணியில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் நீதிமன்ற பகுதி அரசு மருத்துவமனை என பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகனம் திருட்டு தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த புகாரின் பேரில் சக்திவேல் சுயம்புநாதர் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் தொடர் வாகன திருட்டில் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 6 இருசக்கர வாகனங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே கோவிலாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி உக்கிரபாண்டியன் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னர் தனது வயல்களில் உழவு பணி செய்து கொண்டிருந்தபோது 10க்கும் மேற்பட்ட மயில்கள் நீரின்றியும் இறை தேடியும் கோயிலாங்குளம் வயல்களில் சுற்றித் திரிந்ததை கவனித்துள்ளார். இதை பார்த்து மனமிறங்கிய உக்கிரபாண்டியன் தான் விதைக்க வைத்திருந்த நெல் அரிசி உள்ளிட்ட இறைகளையும் அவை அருந்த குடிநீரையும் அருகில் சென்று வைத்துள்ளார். அவரை கண்டு விலகி ஓடாமல் அனைத்தும் வந்து இறையை உண்ண ஆரம்பித்தன. இதனால் தொடர்ந்து அவர் மயில்களுக்கு உணவளித்து வருகிறார். பூந்தமல்லியை அடுத்த செம்பரம்பாக்கத்தைச் சேர்ந்த இளைஞருக்கும் மதுராந்தகத்தைச் சேர்ந்த இளம்பெண்ணுக்கும் நசரத் பேட்டையில் உள்ள திருமண மண்டபத்தில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியும் திருமணமும் நடைபெறவுள்ளதாக இருந்தது. இந்நிலையில் மணமகன் திருமண மண்டபத்தில் நீண்ட நேரமாக காத்திருந்தும் மணமகளும் அவரது குடும்பத்தாரும் வரவில்லை. இதுகுறித்து மணமகன் வீட்டார் விசாரிக்கையில் அழகு நிலையத்துக்கு சென்ற மணமகள் அங்கிருந்து காணாமல் போய்விட்டதாக அவருடைய வீட்டார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து மணமகன் வீட்டார் மண்டபத்திலிருந்து பேனர்களை கிழித்துவிட்டு தாங்கள் செலவு செய்த தொகையை மணமகள் வீட்டார் தர வேண்டும் என காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். சட்டமன்ற தேர்தலையொட்டி காஞ்சிபுரத்தில் உள்ள தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் 5% பொதுமக்களின் தேர்தல் விழிப்புணர்வுக்காகவும் தேர்தல் அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்புகளின் பயன்பாட்டுக்காகவும் வழங்கப்பட்டுள்ளன. இதனை காஞ்சிபுரம் மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரமுகர் முன்னிலையில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கு வழங்கினர். தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள கொட்டக்குடி மலை கிராமத்தில் கிபி 16ஆம் நூற்றாண்டு காலத்தைச் சேர்ந்ததாக கருதப்படும் கல்வெட்டு ஒன்று போடி ஏல விவசாயி சங்க கல்லூரி பேராசிரியர் மற்றும் மாணவர்கள் நடத்திய கள ஆய்வின்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் திருமண மண்டப உரிமையாளர்கள் அச்சக உரிமையாளர்கள் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்ளும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மேலும் வங்கி அதிகாரிகள் தேர்தல் நடத்தை விதிகளுக்கு உட்பட்டு பண பரிவர்த்தனைகள் இருக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டது.
கடலூர் மாவட்டம் நெய்வேலி பகுதியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் எவ்வித அச்சமும் இன்றி சுதந்திரமாகவும் பாதுகாப்புடன் வாக்களிக்க பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் துணை ராணுவத்தினர், தமிழக காவல்துறையினர் உள்ளிட்ட வீரர்கள் நவீன துப்பாக்கிகளுடனும் காவல்துறையினர் பேண்டு வாத்தியம் முழங்க இரண்டு வஜ்ரா வாகனங்களுடனும் பண்ருட்டி வடலூர் சாலையில் கொடி அணிவகுப்பு ஈடுபட்டனர். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஓசூரில் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக கர்நாடக மாநிலம் மங்களூரில் இருந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த வீரர்கள் ஓசூர் வந்தனர். அவர்கள் மற்றும் போலீசார் ஓசூரில் எம்ஜி ரோட், நேதாஜி சாலை, தாலுகா அலுவலகம் சாலை, தேன்கனிக்கோட்டை சாலை என முக்கிய பிரதான சாலையில் துப்பாக்கி ஏந்தி அணிவகுப்பு நடத்தினர். பாம்பன் சாலை பாலத்தில் மின்கசிவு தீ விபத்து ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் துணை மின் நிலையத்திலிருந்து தங்கச்சிமடம், பாம்பன் ஊராட்சிகளுக்கு மின்சாரம் சப்ளை செய்யப்படுகிறது. இந்நிலையில் பாம்பன் சாலை பாலத்தின் வடக்கு நடைபாதையில் பதிக்கப்பட்டிருந்த மின் விளக்குகளுக்கான வயர்களில் மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டது. மின் துண்டிப்பு செய்த பின்னர் தீயணைப்புத்துறை வீரர்களின் உதவியுடன் தீ அணைக்கப்பட்டது. இதனால் ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பன் பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரம் மின் தடை ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஓட்டுச்சாவடி மையங்களை அமைக்க மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின்போது வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட உள்ள ஸ்ரீபெரும்புதூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வகுப்பறை ஒன்றின் கதவை திறந்தபோது அங்கு மாணவர்களுக்கு வழங்க கொடுத்த 80க்கும் மேற்பட்ட சைக்கிள்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. இதனால் அதிர்ச்சியடைந்த மாவட்ட ஆட்சியர் இதுகுறித்து விளக்கம் அளிக்க அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது டேங்கர் கவரில் 2 கிலோ கஞ்சா கடத்தி வந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக தேனி மாவட்டம் பெரிய குளத்தைச் சேர்ந்த முத்துராஜ் மற்றும் காஜா மைதீன் ஆகிய இருவரையும் கைது செய்து தாராபுரம் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன. பாதுகாப்பு காரணமாக பலரும் உரிமத்துடன் துப்பாக்கிகளை வைத்துள்ளனர். தேர்தல் நடத்தை விதிகளின்படி துப்பாக்கிகளை அருகில் உள்ள போலீஸ் நிலையம் அல்லது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஒப்படைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் என பலரும் துப்பாக்கி வைத்துள்ளனர். மாவட்டம் முழுதும் 162 பேருக்கு துப்பாக்கி உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. இதில் 93 பேர் துப்பாக்கிகளை திரும்ப ஒப்படைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல்லில் இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க இந்து மக்கள் கட்சி விரும்புகிறது என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக தலைமை தங்களுக்கு 5 தொகுதிகள் வரை ஒதுக்கி தர வேண்டும். அப்படி தொகுதி ஒதுக்கி தரவில்லை என்றால் இந்து மக்கள் கட்சி சார்பில் 234 தொகுதியிலும் வேட்பாளரை அறிவித்து தேர்தலை சந்திக்க தயாராக உள்ளது எனவும் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகேயுள்ள பச்சனம்பட்டி கிராமத்தில் அம்மன் திருவிழா 15 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து கோவில் முன்பாக பெரியவர்கள், இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு அம்மன் சாமியாட்டத்தை ஆடினர். மேலும் இந்த சாமியாட்டத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வகையில் இளைஞர்கள், சிறுவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. 7 மணிக்கு தொடங்கும் ஆட்டம் 12 மணி வரை தினமும் அம்மன் ஆட்டத்தை ஆடி மகிழ்ந்து சாமியும் கிராமப்புற மக்களையும் மகிழ்வித்து வருகின்றனர். காவல்துறை அதிகாரிகள் ஆபாச நடன நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கொடுக்காமல் பாரம்பரிய சாமியாட்டத்தை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் எதிரே நடைபாதை ஓரத்தில் சிறிய காலனி கடை ஒன்று உள்ளது. வியாபாரம் முடிந்து கடையை பூட்டிவிட்டு அதன் உரிமையாளர் சென்ற பிறகு திடீரென கடையிலிருந்து புகை வரத் தொடங்கி தீப்பிடித்ததில் கடை முழுவதும் எரிய ஆரம்பித்தது. பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை உடனடியாக அணைத்தனர். மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட KLKS நகரில் வசிக்கும் நைனா முகமது என்பவர் வீட்டில் சட்டவிரோதமாக சுமார் 2 லட்சம் மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள், கேரி பேக்குகள் உள்ளிட்ட பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக நகராட்சி ஆணையர் ஜீவா சுப்பிரமணியனுக்கு தகவல் கிடைத்தது.
இதனையடுத்து அவருடைய வீட்டில் சோதனையிட்ட அதிகாரிகள் சுமார் 650 கிலோ மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள், கப்புகள், கேரி பேக்குகள் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலை உயர்வை கண்டித்தும் அதனை திரும்பப் பெற வலியுறுத்தியும் புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் சார்பில் அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட ஏராளமானோர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை பிரதிபலிக்கும் விதமாக மகிழா காங்கிரஸ் கட்சியினர் சாலையில் அடுப்பு மூட்டி பகோடா சமைத்து போராட்டத்தின் கவனத்தை ஈர்த்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியைச் சேர்ந்த ராம்கி காயத்ரி தம்பதியினரின் மூத்த மகன் 5 வயது சாய்சரன் அதீத ஜோதிட நம்பிக்கையின் பேரில் தனது மகனை ஹாஸ்டலில் சேர்க்க ராம்கி முடிவு செய்தார். இதனால் தம்பதியினர் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது திடீரென மகன் சாய்சரன் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துள்ளார். இதனால் பலத்த காயமடைந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளான். தகவலறிந்த நன்னிலம் காவல்துறையினர் தந்தை ராம்கியை கைது செய்து மன்னார்குடி சிறையில் அடைத்தனர். அம்பத்தூரில் ஹெராயின் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட இரு வடமாநில வாலிபர்களான ஜஹாங்கீர், மசாதுல் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ரூபாய் 1.5 லட்சம் மதிப்புள்ள ஹெராயின் போதைப்பொருளையும் பறிமுதல் செய்துள்ளனர். நாமக்கல்லில் தேர்தல் குறித்த விழிப்புணர்வு குறும்பட ஒளிபரப்பை தொடங்கி வைத்து பேசிய அம்மாவட்ட ஆட்சித்தலைவர், நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினரின் வாகன தணிக்கையில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 11,50,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா்.